ஜெர்மன் நியூஸ் ஏஜென்சி டிடபிள்யூ கொடுத்திருக்கக்கூடிய ஒரு ரிப்போர்ட் இப்போ உலகம் முழுவதும் பேசு பொருளாக மாறியிருக்கு. ஈரானுடைய அதிபர் ரைஷி அவர்களுடைய மரணம் தொடர்பாக ஸ்பேஸ் லேசர் பயன்படுத்தி அவர் கொலை செய்யப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிறது தான் அந்த தியரி. இது ப்ராக்டிக்கலாக எப்படி சாத்தியம் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோ பேச போகுது. இது மட்டுமல்ல, பாடி கேம் இஸ்ரேல் சைடில் இருந்து வெளியாக இருக்கக்கூடிய ஒரு வீடியோ. ஹமாஸ் எப்படியெல்லாம் இஸ்ரேலில் இருக்கக்கூடிய ஹோஸ்டேஜ் பிடிச்சி வச்சுருக்காங்கல்ல, அவங்கள கொடுமைப்படுத்துகிறாங்க அப்படிங்கிறது தொடர்பான வீடியோ. இந்த வீடியோவினுடைய உண்மைத்தன்மை என்ன, இல்லை வழக்கம் போல் இஸ்ரேல் போய் சொல்லுதா? வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். டாக்டர் இயன் பாண்ட் இது பற்றி சொல்லியிருக்கக்கூடிய விடயங்கள் என்னென்ன, அதற்கு முன்னதாக இந்த ஜெர்மன் நியூஸ் ஏஜென்சி டிடபிள்யூ சொல்லியிருக்கக்கூடிய தியரி அப்படிங்கிறது இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன், அதை இஸ்ரேலால் நிச்சயமாக பயன்படுத்த முடியும் அமெரிக்காவினுடைய உதவியோடு. அந்த வகையில் ஏற்கனவே அயன் பீம் அப்படின்னு அந்த அயன் டோம்லாம் வச்சுருக்காங்கல்ல, அதே மாதிரி அயன் பீம் அதன் மூலியமாக இஸ்ரேல் இந்த வேலையை செஞ்சுருக்கலாம் அப்படின்னு அந்த தியரி சொல்லுது. அது மட்டும் கிடையாது, மைக்ரோவேவ் அண்ட் லேசர் அட்டாக் மூலியமாக இது நிகழ்த்தப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம். அது மட்டும் கிடையாது, இது எப்படி இது சாத்தியமாகும் அப்படிங்கிற கேள்விகளும் இருக்குது. அந்த வகையில் வந்து இந்த டாக்டர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம், அயன் பாண்ட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இவர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது, இவர் ப்ரொஃபஸராக இருக்கார், ஸ்பேஸ் ஏஜென்சி ரிலேட்டடான ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து இவர் மூலமா வெளியில் வந்திருக்கு. அப்படிப்பட்டவர்கிட்ட இந்த டிடபிள்யூ தியரி பற்றி நிறையா நியூஸ் சேனல்ஸ் வந்து இன்டர்வியூ எடுத்திருந்தாங்க, அல் ஜசீரா மாதிரியான நியூஸ் சேனல்ஸ். அதில் அவர் சொல்லக்கூடிய அந்த தியரிட்டிக்கல் ரிலேட்டடான ப்ராக்டிக்கல் வியூ என்ன அப்படின்னா, 28,800 கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட் சுற்றுது அப்படின்னா, அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் மூலிமா வந்து இவங்க அட்டாக் செய்கிறதுக்கு திட்டமிட்டிருந்தாங்க அப்படின்னா கூட, மூவிங்கில் இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்ட், அதாவது இப்போது ஹெலிகாப்டர் மூவிங்கில் தான் இருக்குது, அப்போ மூவிங்கில் இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்ட் மேலே இவங்க அட்டாக் நிகழ்த்தி இருக்க வாய்ப்பில்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பதிவு செய்கிறார். பட் தியரியாக ஒன்று சொல்கிறாங்க அப்படின்னா, அது ப்ராக்டிக்கலாக பாசிபிள் இல்லைன்னு சொல்கிறதுக்கு ஒரு ப்ரொஃபஸர் இருந்தாங்கன்னா, எஸ் இட் இஸ் பாசிபிள் அப்படின்னு சொல்கிறதுக்கு இன்னொரு நபர் இருக்கத்தான் செய்வாங்க. அந்த வகையில் இந்த தியரி ப்ராக்டிக்கல் தான் அப்படின்னு டிடபிள்யூவினுடைய ரிப்போர்ட் சொல்லுது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஈரான் அதிபர் ரைசி அவர்களுடைய மரணம் தொடர்பான விவரங்கள் வெளியில் வந்துக்கிட்டே இருக்குது. துருக்கி இதில் ரொம்ப தீவிரமாக செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. துருக்கி ஏற்கனவே அதில் இருக்கக்கூடிய டிரான்ஸ்பாண்டர் காணாமல் போயிடுச்சு அப்படிங்கிற ஒரு விஷயம், இல்லை அப்படின்னா அந்த கீ ஸ்விட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வெளியில் கொண்டு வந்தாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி ரஷ்யாவினுடைய அதிபர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் தான் டாப் மோஸ்ட் வியூவில் போயிட்டுருக்கு இன்றைக்கி ட்விட்டரில். அது என்ன அப்படின்னா, ரைசி அவர்களுடைய மரணம் தொடர்பாக ஆண்டனி பிளிங்கன் பேசியிருக்கக்கூடிய விஷயங்கள் தான் இப்போது பேசு பொருளாக மாறியிருக்கு. அவர் எங்களுக்கும் அதற்கும் சம்மந்தமில்லைன்னு ஆஸ்டின் அவர்கள் சொல்லியிருந்தா கூட, பிளிங்கன் சொல்லக்கூடிய விஷயங்கள் இது உலக நன்மைக்காக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகள் எல்லாம் பதிவு செஞ்சதாக ரிப்போர்ட் சொல்லுது. அது மட்டும் கிடையாது, அவங்களுடைய நாட்டுக்கு நாங்கள் உதவுவதற்கு தயாராக இல்லை, பொருளாதாரத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா எல்லா விஷயத்துலேயும் இதிலிருந்து விலகினதையும் மக்கள் வந்து ரொம்ப உன்னிப்பாக கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ டோட்டலாக பார்க்கும்போது அமெரிக்கா இந்த ஈரானுடைய விஷயத்துக்குள்ளே தலையிட விரும்பலை அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியாது. கலம் இஸ்மாயிலி இவர் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த 3 ஹெலிகாப்டர் ட்ராவல் பண்ணிச்சு, அதில் 2 ஹெலிகாப்டர் வந்து பத்திரமா ஈரான் வந்துருச்சு, 1 ஹெலிகாப்டர் தான் ஆக்சிடென்ட் ஆச்சு, அந்த 1 ஹெலிகாப்டரில் இருந்தவர் தான் ஈரானுடைய அதிபர் ரைசி, ஃபாரின் மினிஸ்டர் உசைன் எல்லாமே. இப்போது இன்னொரு ஹெலிகாப்டரில் போயிருக்கக்கூடிய இவர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள், நாங்கள் போகும்போது வானிலை கிளியர் கட்டாக இருந்தது, மேகமூட்டங்கள்லாம் இல்லை, அப்போது எங்கள் கூட சேர்ந்து ட்ராவல் பண்ண அவங்களுக்கு மட்டும் எப்படி மேகமூட்டம் வரும், கீழே பனி அடர்ந்து இருந்தது உண்மைதான், இப்போ கீழே வந்து ஃபாக் வந்து இருந்தது, பட் வானிலை எங்களை பொறுத்தளவில் சீராக இருந்ததுனால தான் நாங்கள் ட்ராவல் பண்ணி வர முடிஞ்சது. எங்கள் ரெண்டு பேருக்கு நடுவில் தான் வந்து பார்த்திங்கன்னா, 2 ஹெலிகாப்டருக்கு நடுவில் தான் இந்த ஹெலிகாப்டர் ட்ராவல் ஆச்சு, ஒரு குறிப்பிட்ட டைமில் வந்து பார்த்திங்கன்னா நடுவில் வந்து அந்த ஹெலிகாப்டரை காணாம் நாங்கள் வந்து கிராஸ் பண்ணி வந்துட்டோம், அதற்கு பிறகு தொடர்பு கண்டப்போ ஒரே ஒரு நபருடைய
செல்போன் மட்டும்தான் ரொம்ப நேரம் ஆக்டிவ்ல இருந்தது அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை பதிவு செய்கிறாங்க. முகமத் அலி கசாம் அப்படிங்கிற ஒரு நபர், இவர் யாருன்னா அசர்பைசானுடைய ஈரானுக்கான ரெப்ரசன்டேட்டிவ். இவருடைய ஃபோன் மட்டும்தான் இந்த விபத்து நடந்ததற்கு பிறகு சில நேரங்கள் சில மணி நேரங்கள் வந்து ஆக்டிவாக இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. முஸ்தஃபா ஃபி அப்படிங்கிறவர் தான் இந்த ஹெலிகாப்டரில் ஓட்டிகிட்டு போயிட்டு இருந்த அந்த பைலட். அவருடைய செல்ஃபோனுக்கு தான் ஃபஸ்ட்டு வந்து கம்யூனிகேஷன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் ஃபஸ்ட்டு வந்து அவரை அட்டன் பண்ணவர், அதற்கு பிறகு அவருடைய தொடர்பு கிடைக்கலைங்கிறதுக்கு பிறகு தான் இந்த அஜர்பைஜானுடைய ரெப்ரசன்டேட்டிவுக்கு கால் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே வரிசையாக ஒவ்வொன்றாக வெளிவந்து கொண்டே இருக்கிறது. ஸோ இவங்களுடைய செல்ஃபோன்ஸ் எல்லாம் அந்த இடத்துல இருக்கும் கண்டிப்பாக, அது எரிந்த நிலையில் இருக்கலாம் இல்லை எப்படினாலும் இருக்கலாம். இதெல்லாம் கண்டிப்பாக துருக்கியினுடைய அந்த அதிகாரிகள் கைப்பற்றியிருப்பாங்க. அது மட்டும் கிடையாது, ரெட் கிரசன்ட் சொசைட்டி அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட வேலைகள்லாம் செஞ்சுருக்காங்க. ஸோ தடயங்கள் சேகரிக்கக்கூடிய பணிகள்லாம் முடிஞ்சிருச்சு. அடுத்த கட்டமாக வந்து பார்த்திங்கன்னா உண்மைகள் வெளியில் வருவதற்கான நாட்கள் வெகு தொலைவில் இல்லை. அப்படி உண்மைகள் வெளியில் வரும்போது அது உலகப் போருக்கான தொடக்கமாக கூட இருக்கலாம். இஸ்ரேல் அப்படிங்கிற நாட்டினுடைய அழிவு ரொம்ப முக்கியமானது அப்படின்னு ஹமாஸினுடைய தலைவர் இஸ்மாயில் ஹனியே அவர்களிடத்தில் ஈரானுடைய சுப்ரீம் லீடர் கமினி அவர்கள் சொல்லியிருக்கிறதாக ஒரு வீடியோ வந்து பெரிய அளவில் வைரலாக சொத்துக்கிட்டு இருக்கு. இந்த பேச்சு அப்படிங்கிறது வீடியோவாகவே இருக்குது. ரிவர் டு சி அப்படிங்கிற வார்த்தைகள் யூகே யூஎஸ் அண்டு பெரிய பெரிய டீம் எல்லாம் பார்த்து ஒரு சின்ன உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய ஹமாஸை பார்த்து இன்றைக்கி பயப்படுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கமினி அவர்கள் பெருமிதத்தோடு பேசும்போது ஹனி அவர்கள் அமைதியாக உட்கார்ந்திருந்த காட்சிகள், அது மட்டுமல்ல ஈரானுடைய இப்போதைய அதிபராக இருக்கக்கூடிய முகமது அவரும் மெதுவாக சிரித்து கொண்டே இருக்கக்கூடிய காட்சிகள்லாம் அரங்கேறிச்சு. இது அப்படியே இன்னொரு புறம் இருக்க இஸ்ரேல் சைடில் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள், பாடி கேம்லேருந்து வெளியாக இருக்கக்கூடிய அந்த வீடியோ, ஹோஸ்டேஜினுடைய வீடியோ ரொம்ப ஷாக்கிங்கான வீடியோவாக இருக்குது. ஒரு 5 சோல்ஜர்ஸை வந்து பிடிச்சிருக்காங்க. அந்த 5 சோல்ஜர்ஸும் இஸ்ரேலிய சோல்ஜர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த 5 சோல்ஜர்ஸ்ட்டை ஹமாஸினுடைய வீரர்கள் பேச்சு கொடுப்பது போலையும், அந்த 5 சோல்ஜர்ஸும் அவங்க பெண் சோல்ஜர்ஸ், அவங்கள காயப்படுத்துறது மாதிரியான ஹோஸ்டேஜை வந்து காயப்படுத்துகிற மாதிரியான வீடியோக்கள் வெளியாகுது. அது அவங்க பேசுகிறாங்க, நாங்கள் வந்து யாரிடத்துல நாங்கள் தொடர்பு கொள்ளணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நாங்கள் யாருங்கிறத நாங்கள் சொல்லணும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. உடனே வந்து நீ யாருக்கு கால் பண்ண நினைக்கிறேன், நான் காசாவில் இருக்கக்கூடிய என்னுடைய ஃப்ரெண்டுக்கு கால் பண்ண நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லுது. அதற்கு பிறகு வந்து நீ கர்ப்பமாக விரும்புகிறியா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள்லாம் வந்து அந்த பர்சன் வந்து கேள்விகளாக கேட்குறாங்க. இந்த வீடியோவை வெளியிடுவதற்கு மனமில்லை, அதனால் வெளியிடவில்லை, ஏகப்பட்ட ரத்த சம்மந்தப்பட்ட வீடியோங்கிறதுனால ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அந்த வீடியோவை வந்து நீங்கள் ட்விட்டரில் பார்க்கலாம். ஸோ நானும் அந்த பார்த்தேன் அப்படிங்கிற அடிப்படையில் 3 நிமிடம் கண்டினியூவாக போகக்கூடிய அந்த வீடியோ, அதில் வந்து ஹமாஸ் வந்து இஸ்ரேலிய ஹோஸ்டேஜ் வந்து காயப்படுத்துறது மாதிரி சொல்லப்படுது. இதற்கு உடனே ஹமாஸ் சைட்லேருந்து வந்திருக்கக்கூடிய ரிப்ளை அப்படிங்கிறது, இந்த வீடியோ ஜோடிக்கப்பட்ட வீடியோ, இதில் இருக்கக்கூடியவங்க உண்மையிலேயே ஹமாஸை சேர்ந்தவர்களாக இருக்க வாய்ப்பில்லை. அது மட்டுமல்ல, இந்த வீடியோ எப்போ எடுத்தது என்ன ஏதுங்கிற எந்த விதமான ஆத்தென்டிகேஷனும் கிடையாது, பட் நாங்கள் இதை செய்யவில்லை அப்படின்னு ஹமாஸ் தரப்பில் மறுப்பும் தெரிவிச்சிருக்காங்க. பட் இஸ்ரேல் வந்து இதை பெரிய ஒரு விஷயமாக பூதாகரமாக்குறாங்க. பாருங்கள், அக்டோபர் 7 அன்றைக்கி என்ன நடந்தது பார்த்தீங்களா, எங்களுடைய உமன்லாம் வந்து கெடுக்கப்படுறாங்க, அவங்களுடைய ரத்தம் இங்கே பாய்ச்சப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் ரொம்ப பெருசாக இஸ்ரேலுடைய பிரைம் மினிஸ்டரும் பேசியிருந்தார், இஸ்ரேலுடைய பிரசிடெண்ட் அவர்களும் வந்து இதே விஷயத்தை பதிவு பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த விடயங்கள் இன்றைக்கி உலகம் முழுவதும் இந்த வீடியோக்கள் தொடர்ந்து சர்க்குலேட் ஆகிட்டே இருக்குது. ஈரானுடைய பிரசிடெண்ட் வந்து ரைசினுடைய மரணத்தை மறைப்பதற்காக இவ்வளவு நாள் வந்து வைத்திருந்த ஒரு வீடியோவை திடுதுப்படி இஸ்ரேல் வெளியிட்டு உலகின் பார்வையை வேற ஒரு பக்கம் நகர்த்துவதற்கான பெருமுயற்சி எடுக்கிறாங்க. அது மட்டுமல்ல, ICC-யில் வந்து அரெஸ்ட் வாரண்ட் பிறப்பிக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது கிட்டத்தட்ட நெருங்கிருச்சு நிதன்யாவுக்கு. அதை தடுத்து நிப்பாட்டுறதுக்கான வேலைகளையும் அவர் செய்வதற்கு பெருமுயற்சி எடுத்துக்கிட்டு இருக்காரு. அதில் ஒரு வியூகம் தான் இந்த மாதிரியான பொய்யான வீடியோக்கள் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களையும் ஹமாஸ் தரப்பில் இருந்து முன்வைக்கிறாங்க. எது எப்படி இருந்தாலும் கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறதும் அரெஸ்ட் வாரண்ட் பிறப்பிக்கப்படுவதற்கான வாய்ப்புகளும் மிளறிக்கொண்டே இருக்கின்றன அப்படிங்கிற செய்திகள் தான் வெளியில் வந்த வண்ணமாக இருக்கிறது. இன்னொரு பதிவில் சந்திக்கலாம். என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளே, நன்றி, வணக்கம். நிறைய நல்ல தரமான வீடியோக்களை பார்க்கறதுக்கும் அதே மாதிரி செய்திகளுடைய ஆழம் சென்று தெரிஞ்சுக்கிறதுக்கும் வரலாற்றை பேசுறதுக்கும் கேட்கறதுக்கும் எல்லாத்துக்குமா இருக்கக்கூடிய பிரசாத் சிக்னேச்சர் சேனலை உடனடியாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க.